ஹலை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ மார்பக காம்பு வறட்சி மற்றும் புன் குணமாக வீட்டு வைத்தியம் இந்த டாபிக் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உங்களுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தாய்மை அடைந்த பெண்களுக்கு முதல் முறையாக குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டும் அனுபவம் ஏற்படும் இந்த சமயத்தில் பொதுவாகவே எல்லா தாய்மார்களுக்கும் மார்பக காம்பு பகுதி மிருதுவான தன்மையில் இருக்கும் அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் இது வெறும் சில நாட்களுக்கு மட்டுமே அதற்கு பின் மார்பக காம்பு பகுதியின் மிருதுத்தன்மை குறைந்துவிடும் அந்த மாதிரியான சூழலில் தாய்ப்பால் புகட்டும் பெண்கள் படும் வேதனையை வார்த்தையால் விவரிக்க முடியாது அந்த வலி மிகவும் கடுமையானதாக இருக்கும் மார்பக காம்புகள் வறண்டு போய் புண் ஏற்பட்டுவிடும் மேலும் குழந்தை பால் அருந்தும் பொழுது இந்த வலி அதிகமாகும் இந்த வீடியோவில் மார்பக காம்புகள் வறண்டு போய் புண் ஏற்பட என்ன காரணம் அதற்கான வீட்டு வைத்திய முறைகளை பார்க்கலாம் குழந்தையை சரியான நிலையில் பிடித்து தாய்மார்கள் தாய்ப்பால் புகட்ட வேண்டும் தவறான நிலையில் குழந்தையை அணைத்து தாய்ப்பால் புகட்டும் பொழுது மார்பக காம்புகளில் புண்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகம் இதற்கு காரணம் குழந்தையின் வாய்ப்பகுதி தவறான நிலையில் தாயின் மார்பு பகுதியை கவ்வி இருப்பதுதான் இதனால் அந்த பகுதியில் உராய்வு ஏற்பட்டு புண்கள் வரும் இதனால் பாலூட்டும் நேரம் முழுவதுமே வலி இருந்த வண்ணம் இருக்கும் மேலும் சில குழந்தைகள் தாயின் மார்பு பகுதியை இறுக்கமாக கவ்வியெழுப்பார்கள் இதனால் கூட புண் ஏற்பட்டுவிடும் இது தவிர குழந்தை பிறந்த பிறகு தாய்மார்களுக்கு மார்பகங்கள் பால் வராததால் சற்று பெரிதாக காணப்படும் இதனால் மார்பகங்களில் தோல் பகுதி சற்று விரிவடையும் இதன் மூலம் மார்பக பகுதி காம்புகளில் வறட்சி காணப்படும் வறண்ட பகுதிகளில் இயல்பாகவே புண் ஏற்பட்டுவிடும் ஈரப்பதம் இல்லாத நிலையில் தோலில் வெடிப்புகளும் புண்களும் அதிகமாகும் இந்த வேதனையும் வலியும் தாய்மார்களின் பால் புகட்டும் இனி அனுபவத்தை கசப்பானதாக மாற்றிவிடும் சில தாய்மார்கள் இதற்கு பயந்துதான் பால் தருவதை நிறுத்திவிடுகிறார்கள் இது முற்றிலும் தவறு இதற்காக உள்ள தீர்வுகளை பின்பற்றி பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் தாய்ப்பாலை நிறுத்துவது வழி கிடையாது மேலும் புண் இருக்கும்போதும் போதும் குழந்தைக்கு தாய்ப்பால் புகட்டலாம் இதனால் குழந்தைக்கு எந்த பாதிப்பும் வராது கற்றாழை கற்றாழையின் தோல் பகுதியை நீக்கினால் உள்ளே வழவழப்பான பகுதி காணப்படும் இந்த ஜெல் பகுதியை மார்பக காம்புகளில் தடவிக்கொள்ள வேண்டும் கற்றாழைக்கு ஈரப்பதத்தை ஏற்படும் தன்மை இயற்கையாகவே அதிகமாக உள்ளது இதனால் அங்கு ஏற்பட்ட வறட்சித்தன்மை நிவர்த்தியாகும் கற்றாழையின் மற்றொரு சிறப்பு குணம் புண்களை ஆற்ற உதவும் ஆக இதை தினமும் தடவிக்கொள்வதன் மூலம் மார்பக காம்புகளின் ஏற்பட்ட புண் குணமடையும் வெண்ணெய் நல்ல தரமான வெண்ணெயை எடுத்துக்கொண்டு புண் ஏற்பட்ட பகுதியில் தடவவும் இது வெடிப்புகளை குணப்படுத்த பெரிதும் உதவும் மேலும் புண்கள் மூலம் ஏற்படும் வலி குறைந்து தாய்மார்களுக்கு சற்று நிம்மதியான சூழலை ஏற்படுத்தும் ஐஸ் கியூப் புண்ணான மார்பு காம்புகளில் வலி அதிகமாக காணப்படும் இதற்கு ஐஸ் கட்டி ஒத்தடம் நல்ல பலனை தரும் ஒரு பகுதி துண்டின் உள்ளே சிறிதளவு ஐஸ் கட்டிகளை எடுத்து சுற்றி கொள்ளவும் இதனை சுமார் பத்து நிமிடம் வரை மார்பு காம்பு பகுதியில் வைத்து ஒத்தடம் தரவும் இதனை தினமும் மூன்று நான்கு தடவை செய்து வரவும் இது வலியிலிருந்து சற்று நிவாரணம் அடைய உதவும் தாய்மார்களுக்கு இந்த பிரச்சனை வராமல் இருக்க சுத்தம் மிகவும் முக்கியமானது தரமான மற்றும் மென்மையான துணியால் உருவான உள்ளாடைகளை அணிவது நல்லது மிதமான டிஜர்டண்ட்டுகளை கொண்டு துணிகளை அலசி எடுக்கவும் இந்த டிஜர்டென்ட் கூட மார்பக காம்புகளில் புண்களை ஏற்படுத்த வழிவகுக்கும் இதற்கு காரணம் துணியில் டிஜர்டென்ட் மூலம் தேங்கிய ரசாயனம்தான் தாய்ப்பால் ஒரு சிறந்த மருந்தாகும் தாய்ப்பால் இயற்கையாகவே புண்களை ஆற்றும் தன்மை கொண்டது கிருமித் தொற்றுகளை அழிக்கும் குணம் கொண்ட தாய்ப்பால் மார்பக காம்புகளில் உள்ள புண்கள் மற்றும் வறட்சித் தன்மையை குணமடைய பெரிதும் துணை புரிகிறது தாய்மார்கள் தினம் ஐந்தாறு முறை தாய்ப்பாலை மார்பக காம்பு பகுதியில் தடவிக்கொள்ளலாம் இது மிகவும் எளிமையான மற்றும் பலனளிக்கக்கூடிய சுலபமான வழியாகும் தேங்காய் எண்ணெய் சருமத்தை அடைய செய்யும் குணம் கொண்டது புண் ஏற்பட்ட பகுதிகளில் தினமும் மூன்று நான்கு தடவைகள் தேங்காய் எண்ணெயை தடவிக்கொள்ளலாம் இவ்வாறு செய்வதன் மூலம் தோலின் வறட்சி நீங்கி புண்கள் விரைவில் ஆறும் கடைகளில் கிடைக்கும் கலப்பட தேங்காய் எண்ணெய்களை தவிர்க்கவும் செக்கில் ஆட்டிய தூய்மையான தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துவதன் மூலம் உரிய பலன் கிடைக்கும் என்பதை தாய்மார்கள் நினைவில் கொள்ள வேண்டும் மிகவும் இறுக்கமான ஆடைகளை அணியும் போது போதிய காற்றோட்டம் கிடைக்காது பால் புகட்டும் தாய்மார்கள் சற்று தளர்வான ஆடைகளை உடுத்துவது நல்லது இதன் மூலம் உடல் பகுதிகளுக்கு தேவையான காற்றோட்டம் கிடைக்கும் ஆக புண்களும் விரைவில் ஆறும் தேங்காய் எண்ணெயைப் போலவே ஆலிவ் எண்ணெயும் புண்களை ஆற்ற உதவும் ஆலிவ் எண்ணெயை உள்ளங்கையில் எடுத்துக்கொண்டு விரல்களைக் கொண்டு மார்பக காம்புகளில் மசாஜ் செய்ய வேண்டும் இது நல்ல பலனை தரும் தேவையான அளவு துளசி இலைகளை பறித்து சுத்தம் செய்து அரைத்து கொள்ளவும் இந்த கலவையை நிப்பில் பகுதியில் தடவிக்கொள்ளவும் இதை தொடர்ந்து தினமும் செய்து வரவும் துளசி இலை மார்பக காம்புகளில் ஏற்பட்ட வறட்சியை புண்களையும் குணப்படுத்தும் குழந்தை பேரடைந்த தாய்மார்கள் விட்டமின் சி சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்வது நல்லது இது சருமத்தில் ஏற்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நிவர்த்தி செய்ய உதவும் ஆரஞ்சு பழங்கள் எலுமிச்சை பழங்கள் கிவி கொய்யா பழம் ஸ்ட்ராபெரி கீரை, தக்காளி பழங்கள் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு முட்டைக்கோஸ், பூக்கோசு, திராட்சைப்பழம் திராட்சை பழம் போன்ற உணவுகளில் விரைவான அளவு விட்டமின் சி உள்ளது பாலூட்டும் தாய்மார்கள் இந்த உணவுகளை தொடர்ச்சியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் சாதாரண அளவில் இருக்கும் பட்சத்தில் மேலே சொன்ன குறிப்புகள் பயனளிக்கும் அதே சமயம் புண்கள் மிகவும் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் மருத்துவரை அணுகுவது சிறந்தது அவர் பரிந்துரைக்கும் மருந்துகளை தடவி வர வேண்டும் கூடுதலாக மற்ற ஆலோசனைகளையும் பின்பற்ற வேண்டும் என்பதை தாய்மார்கள் நினைவில் கொள்ள வேண்டும் பால் தருவதற்கு முன் நிப்பிள் பகுதியை சுத்தப்படுத்திக் கொள்வது உகந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்னும் இந்த மாதிரி பல யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ